பாளையங்கோட்டை காமதேனு மேட்ரிமோனி வரன் பார்க்கும் நிறுவனத்தின் சார்பாக விஜயதசமி விழா சிறப்பாக நடைபெற்றது. தினமும் 6 மணிக்கு நவராத்திரி பூஜை நடைபெற்று வருகிறது. 14/10/2021 நடைபெற்ற விழாவில் மாலை 7 மணிக்கு திருநெல்வேலி டவுன் நித்யாஞ்சலி நாட்டியாலயா சார்பாக நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியில் துவக்கமாக ஜெயந்தி மாலா பக்தி பாடலை பாடினார். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் வட்டாட்சியராக பணிபுரியும் வள்ளிநாயகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துரை வழங்கினார். அதன் பின் நித்யாஞ்சலி நாட்டியாலயா ஆசிரியை கலாரத்னா சிவகாமி மதுசெல்வன் மாணவ மாணவிகளின் பரதநாட்டியம் நடைபெற்றது. நடனமாடிய மாணவ மாணவிகளுக்கு காமதேனு மேட்ரிமோனி நிர்வாக இயக்குநர்கள் கார்த்திகா பத்மினி ஆகியோர் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கினார்கள். திருநெல்வேலி மாவட்ட மைய நூலக முன்னாள் நல்நூலகர் முத்துகிருஷ்ணன் பரதநாட்டியத்தின் வளர்ச்சி பற்றியும் அதன் சிறப்புகளையும் மிகவும் அருமையாக எடுத்து கூறினார். பரதநாட்டிய கலையை 10 ஆண்டுகளாக சிறப்பாக நடத்தி வரும் நித்யாஞ்சலி நாட்டியாலயா ஆசிரியர் சிவகாமி மதுசெல்வனை பாராட்டியும் மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் உரை நிகழ்த்தினார். முன்னதாக காமதேனு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் அர்ஜுனன் வரவேற்புரை நிகழ்த்தினார். நிகழ்ச்சி நிறைவாக காமதேனு இயக்குநர் சங்கர் சுப்பிரமணியன் நன்றி கூறினார். குழந்தைகளை ஆசீர்வித்தது போல ஒரு உணர்வினை பெறுகின்றேன். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு மிக்க நன்றி ஐயா. பிள்ளையாரை கூட்டிட்டு உங்களுடைய வாழ்த்து சர்வ விக்னஹரம் தேவம் சர்வ விக்ன வர்த்தினம் சௌத்தி பிரதாதாரம் வந்தேகம் விநாயகம். நான் அங்கே உள்ளே போயிட்டு எனக்கு கணக்கு ஆசை ரொம்ப ஆசை வழியில் போயிருந்தேன். 5 மணிக்கு கேட்டால் வந்துட்டேன். நான் இங்கே பக்கத்தில் இருக்கிறேன். என் பேர் மகாதேவன். இந்த குருவாரம் சீரும் சிறப்பாக நல்லா படைஞ்சு படிக்கிற வந்து எல்லாம் சௌத்தி கடாட்சத்தோட நல்லபடியாக வளர்ந்து இதே கலை நம்ம கடைசி நாள் வரைக்கும் நம்மளால் முடிந்த வரைக்கும் பயிற்சியது கொண்டு நடைபெற கொண்டு எல்லா வகையில் இறைவனையும் பிரார்த்தித்துள்ளேன். மிக நவராத்திரினால் நான் இன்னைக்கு 10ஆம் நவமி அதனால் பூஜை நாங்கள் நவராத்திரி 10 நாளும் இதே இடத்துல இங்கே தான் நாங்கள் லங்காசாசனம் பாடம் பண்ணோம். அது முத்துகிருஷ்ணன் ப்ளஸ் நம்முடைய டாக்டர் அர்ஜுனன் அவருடைய ஏற்பாடுனால நீ காலமாக தான் சொன்னாங்க 10:30 புறவைக்கும் 5 மணிக்கு 6 மணிக்கு பண்ணிங்க அப்படின்னு. இப்போ நேரம் இல்லாத காரணத்தினால் நீங்கள் முன்னாடி இங்கே நடந்துருக்க நான் அங்கே பூஜையை பண்ணிக்கிறேன். ருத்ராசாசனம் பாடம் பண்ணும்போது இங்கே பரமாண்டி நடக்கிற தெரிய வந்தால் இது வந்தால் பகவானுடைய பரிபூர்ணம் அடிக்கிறது தான் நடக்கிறது. அப்படியே நம்மளுடைய கையில் எதுவுமே இல்லை. அது புரிஞ்சுங்க வாழ்க்கையில் நம்ம சரணாதி அடைய வேண்டியது பகவான்கிட்ட தான். அதனால் டெய்லி உங்களால் முடிஞ்சது எந்தெந்த பகவானை கும்பிடுங்களோ அது பரிபூர்ணமாக அவருடைய சரணாதி அடைந்து அதை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஒன்றும் இந்த பகவானை கூடாது. எந்த பகவானாலும் சரி ஒரு பவர் உண்டு, சூப்பர் பவர் என்று ஒரு பவர் உண்டு. அந்த பவருடைய மனசு நினைச்சுண்டு உங்கள் இட்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் எந்த குழந்தை கும்பிடு அந்த கும்பலை கும்பிட அந்த தெய்வத்தை கும்பிட்டு கொண்டு காரியங்கள்லாம் மட்டியமாக நடக்கிற இறைவனை பார்த்து கொடு நான் விடைபெறுகிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்திலே மருத்துவர்களாக பணிபுரிந்து அவர்கள் பதவி உயர்வு பதவி உயர்வு அந்த நேரத்திலே பதவி உயர்வை துறந்துவிட்டு
இந்த நிறுவனத்தை நடத்தினார். அப்பொழுது நான் கூட நடுவத்தை நடத்தும் பொழுது நான் சொன்னேன், பதவியை தொடர்ந்து கொண்டீர்கள், 1 லட்சம் ரூபாய் பென்ஷன் வருகிறது, கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் கையில இருக்கிறது. எதற்காக ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து உன்னுடைய மனதிலே எனக்கு தம்பிதான் அவர் மனதிலே சில சஞ்சலத்தை, ஏன்னா அது நிறுவனத்தை நடத்துவது வந்து சாதாரண விஷயம் அல்ல என்று கூறும்பொழுது, என்னுடைய பணம் டெபாசிட்ல இருந்தால் அது யாருக்கும் பயன்படாது, ஒரு 10 பேருக்கு நான் வேலை வாய்ப்பு வழங்குகின்ற வகையிலே ஒரு நிறுவனத்தை தொடங்கிதான் நான் செல்ல வேண்டும் என்று அந்த சிரமங்களையும் ஏற்றுக்கொண்டு ஒரு 10-20 பேருக்கிட்ட இந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு அந்த வேலையை வழங்கி கொண்டு இந்த நிறுவனம் வரன் பார்க்கும் நிறுவனமாக திருநெல்வேலியிலே 2 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு சுந்தரி சௌந்தரி நிரந்தரியே சீலமும் வீரமும் சீரும் செல்வமும் சீலமும் வீரமும் சீரும் செல்வமும் தேர்ந்த கலை ஞானம் தானம் நிதானம் மாந்தரின் மானம் காத்திட வேணும் கண்காணும் தெய்வமே சுந்தரி சௌந்தரி நிரந்தரியே சூழியனும் உமையே சூழியனும் உமையே குமரியே சுந்தரி சௌந்தரி நிரந்தரியே வளர்ந்து இதே மாதிரி பலவிதமான நிகழ்ச்சி நடைபெற்று தமிழ்நாடு மட்டுமில்ல இந்தியா மட்டுமில்ல உலக அளவில் நீங்கள் பிரபலியமாக இருக்கு. என்னுடைய வாழ்த்துக்களையும் இறைவனையும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.